அழகு. அழகுனா உன் மனசுக்கு பிடிச்ச விஷயம் எதுவோ அதுதான் அழகு. செலி, அம்மா போயிட்டாங்களா? அம்மா போயிட்டாங்களா? ஓ, அப்படியா? சரி, பார்த்து போங்க. பாய். பாய்மா. ஏண்டா ரொம்ப நன்றி தம்பியிலா. இந்த பேர் என்ன? என் பேர் இனியன், இவன் பேர் செலி. ஓ சரி தம்பியிலா, நான் வரேன். செல்லி போயிட்டானா இனி? ஆ மா, அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். சரி, போகலாமா? ம். நீ ரொம்ப நாளா கேட்டது. ரேடியோவா? அடுத்ததாக கேட்டுவிருக்கும் பாடல்
சார், என்ன எதுவுமே பேசாமல் யோசிச்சுருக்கீங்க? ரேடியோ வச்சு எதுவும் புதுசாக கண்டுபிடிக்க போகிறீங்களா? அதுக்கு கண் வேணும்லம்மா. கண்டுபிடிக்க பார்வை இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்வை இருக்கவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டா இருக்காங்க. பார்வை இருக்கவங்க பார்த்து செய்கிறாங்க, இல்லாதவங்க பார்க்காம செய்கிறாங்க. பார்த்து செய்கிறத விட பார்க்காம செய்கிறது தான் பெருசு. இந்தா நீ சாப்பிடு. அப்புறம் ஏன் ஊட்டி விடுற? நானே சாப்பிடுவேன். இந்த பொடி. என்னால் உனக்கு ரொம்ப கஷ்டமாமா? ஏய் போதுமா.
நிலமை ரொம்ப மோசம் ஆகி போச்சானே, வீடுக்கே படி இல்லையானே. ஆமாடா, எல்லாம் பெருசெல்லாம் இருக்குதுங்க, விளையாட மாட்டேங்க. அது சிறுசெலாம் இருந்ததுன்னா பார்ப்போம். ஏய் அம்பு, ஏய் தம்பி, எங்கடா போற? டேய் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க? எடுத்தா சொல்றது. அவனை விட்டு எங்கே போயிட போகிறான்? கிடைச்சிருவான். அவன் திரும்பி வர தூரத்தில் இந்த உலகத்தை பார்க்க தெரிஞ்சவங்களே பிறந்து விற்கிறான். அவன் வா. நீங்க ஒரு உயிரை தேடி வந்திருக்கீங்க, அதுக்கு அந்த உயிருக்கு வேண்டியவங்க வேண்டிய தெய்வத்திடம் வழிபட்டு வரும் பக்தர்களிடம் 3 நாட்கள் நீராகாரம் இல்லாமல் மடிப்பிச்சை ஏந்தி நிற்கணும். பிறகு 3 நாட்கள் கிடைத்த தர்மத்தை 3ஆம் நாள் பொழுது சாயும் முன் மாலை மலைக்கோயில் வாசலில் தர்மம் ஏந்துபவர்களிடம் தர்மம் செய்தால் அவ்வுயிரை காண இயலும். Thank you.
காலம் முடிஞ்சனாடி பய குருடன் போனே ஒன்று வேறு லைனில் விட்ருமானே காசு தருமுனே தூடா கூட்டிட்டு போமா. ஆ மா மா.